Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிடத்தில் ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாத, வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செய்து முடிச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். மாவெல்லாம் ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். கடலை மாவு எடுத்த கப்பாலே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிய பொடியாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். மல்லித்தழியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வெங்காயத்தை உதித்து விட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம போண்டாவை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டு மிதமான தீயிலே வேக வச்சுருக்கேன். ஒரு சைடு நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க போண்டாவை. இப்போ திருப்பி விட்டு மிதமான தீயில் நல்லா 2 சைடும் நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு பிறகு நல்லா செவந்துருச்சு போண்டா. இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை செய்து கொடுங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி போண்டா நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.